இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸி அண்ட் குயிக் ஈவினிங் ஸ்நாக். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். தமிழில் இது தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் பூல் மக்காணி. பூல் மக்காணி இங்கிலீஷில் ஃபாக்ஸ் நட்ஸ். பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், நான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு. குழந்தைங்களுக்கு செய்கிறனால மஞ்சத்தூள் போட்டோன்னா உடம்புக்கும் நல்லது, பார்க்குறதுக்கு அந்த கலர் வந்துச்சுன்னா பார்க்க பாப்கார்ன் மாதிரியே இருக்கும், அதனால கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. நம்மளும் சாப்பிடணும், இல்லை சில குழந்தைங்க நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த ரெண்டு ஐட்டம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி பெப்பர்லேயே சால்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மஞ்சளோட இந்த ராஸ் மல் போன உடனே போட்டுக்கலாம். போட்ட உடனே கண்டினியூஸாக கலக்கி விட்டுட்டே இருக்கணும். எல்லா பீஸ்லேயும் அந்த ஆயிலோடு சேர்த்து பெப்பர் அந்த மஞ்சள் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எவ்வளோ மஞ்சள் போடுறது எவ்வளோ பெப்பர் போடுறது அது ரொம்ப யோசிக்க வேண்டாம். மஞ்சள் வந்து கலருக்கு தான், அதனால் நமக்கு எந்த அளவு கலர் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்க வேண்டிதான். பெப்பர் வந்து நம்ம லைட்டாக ஸ்பைசினஸ் இருக்கிறதுக்காகவும், அதனால் குழந்தைங்க எந்தளவுக்கு ஸ்பைஸாக சாப்பிட்றவங்களோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். சில குழந்தைங்க அந்த பெப்பரோட காட்டுமே பிடிக்காது அப்படின்றவங்க பெப்பர் போடாமல் லைட்டாக ஒரு பிஞ்ச் நம்ம சில்லி பவுடர் சேர்த்தா கூட போதும். பெப்பர் நல்லா விரும்பி சாப்பிட குழந்தைங்களுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துருங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட குழந்தைங்க எந்தளவுக்கு சாப்பிட்றாங்களோ அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கணும். கொஞ்சம் தீர மாதிரி தெரியுது, அதனால் நான் ஃப்ளேம் நல்லாவே குறைச்சிக்கிட்டேன். இது வெந்த பிறகு வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க, இப்படி எடுத்து ஓகே இன்னும் கொஞ்சம் வத வதம் தான் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக உடையும் அந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முக்கியமாக அடி கனமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கருகி போகாது. ஒரு 7 to 8 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தாவே போதும். ஆக்சுவலாக கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சு கலரிக்கிங்க. அப்புறம் ஒரு 30 seconds மறுபடியும் லோ ஃப்ளேம் வச்சுருங்க, அது நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமிங் சர்டைன் டைமிங் சொல்ல முடியாது, 7 to 8 minutes கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்க, ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டே இருந்தால் அது கருகிடும். உங்கள் பாத்திரம் எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குதோ அதை பார்த்தாவே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி கூட்ட குறைக்க வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
உடையும் போது நல்லா உடையுது, உள்ள வதவதன் எதுவும் இல்லை. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன். கொஞ்சம் வதவதன் இருக்க மாதிரி சில டைம் நான் ஃபீல் பண்ணேன்னா சில நேரம் அப்படியே ஸ்டவ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருவேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, அதனால் வெயிட் பண்ண தேவையில்லை, உடனே சர்வ் பண்ண வேண்டியதான். டுடே ஐம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காலாம் இருக்காது, ரொம்ப லைட்டான ஸ்நாக் தான். நான் மதியம் லஞ்ச் லேட்டாக தான் கொடுத்தேன், அதனால் இந்த ஸ்நாக் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதை கொடுத்தா இது கூட அடிஷ்னலாக பனானா அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கிங்க, ஸோ தட் குழந்தைங்க ஃபில்டாக ஃபில் பண்ணுவாங்க. பை பை, தேங்க்யூ.